Hold up. Hi dears, இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனாங்காடு லெஃப்ட் பிரதர்ஸ் விசஸ் கரம்ப விடுதி டோனி பாய்ஸ். கரம்ப விடுதி டோனி பாய்ஸ் டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க. மூணே ஓவர் மேட்ச் இது, பவர் பிளே கிடையாது, மூணு பவுலர் யூஸ் பண்ணணும். டைம் டிலே ஆகிட்டு இருக்கிறதுனால எல்லா மேட்சுமே ஓவர் கம்மி பண்ணிட்டாங்க. போன மேட்ச் பார்த்துருப்பீங்க, போன மேட்ச் சூப்பராக இருந்துச்சு, சர்வன் செம்மையாக ஆனார். அப்படி பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்படி மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேனாங்காடு லெஃப்ட் பிரதர்ஸ்லேருந்து ரெண்டு பேட்ஸ்மேன் இறங்கியாச்சு, லெஃப்ட் மணியும் பிரபாவும் இறங்கியிருக்காங்க. இந்த டைம் ஓப்பனிங்கை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. பார்க்கலாம் டேஸ் எப்படி அமையுது இந்த மேட்ச் அப்படின்ட்டு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி, லெஃப்ட் மணி ஓப்பனிங் பவுலராக நியூ பவுலர் சமீர். தேனாங்காடு அணியினருக்கும் நடைபெறும் மட்டும் இந்த ஆட்டத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட ஓவர்கள் மூன்று. மூன்று பந்து வீச்சாளர்கள் மட்டும். முதல் பந்தே சாட்பிச்சு, சரியான சாட்பிச்சு, கண்டிப்பா ஆறுன்னு நினைக்கிறேன். அருமையான ஆறு, மொத பாலே ஆறு. செகண்ட் பால் லீடிங் எஜ் கேட்சா இல்ல, டாட் பால் டாட் ஒன். ஐயோ கேப்புங்க, கண்டிப்பா பவுண்டரி நினைக்கிறேன். நல்ல வேகமா ஓடுறாரு ஃபீல்டர், ஓடுவாரா? நல்ல ஸ்டாப், அருமையான ஒரு ஸ்டாப்பு. ஐயோ ஐயோ ஓர்த்துருவாங்க, எங்கேயோ தூக்கி வீசிட்டான் செபஸ்டின். நாலு ரன் ஓடி எடுத்திருக்காங்க, பரவாயில்ல, அதுக்கு பவுண்டரியே போயிருந்திருக்கலாம். அருமையான ஸ்டாப், கட் பால் ஃபயரா போட்டுட்டு இருக்காரு, பரவாயில்ல, அருமையான ஒரு பந்து வச்சு இப்படி போட்டு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஐயோ பார்த்து ப்ரோ, பேட்ல அடிச்சு பேட்ல அடிச்சு சிங்கிள். ஒரு ஓவர்கள் முடிவு பெற்ற நிலையில் விக்கெட் இழப்பு ஏதும் இன்றி 11 ஓட்டங்களை எடுத்துள்ளனர் தேனாங்காடு அணியினர். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 11, விக்கெட் லாஸ் பண்ணாம. செகண்ட் ஓவர் நீ போல ரமேஷ், லெஃப்ட் டு லெஃப்ட். யாருக்கு கிஃப்ட் அப்படின்னு பார்த்தா மணிக்கு தாங்க கிஃப்ட், பொழந்திருக்காருங்க மிட் விக்கெட் மேல, சரியான அடி ஆறு. போன மேட்ச் மணி சூப்பரா ஆனாரு. செகண்ட் பால் மடூர் லோ ஃபுல் டாஸ் அவர் கையிலேயே, அருமையான ஒரு கம்பேக் தட் பால். சூப்பர் டெலிவரிங்க, ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் போனாலும் அடுத்த ரெண்டு பால் அருமையா போட்டிருக்காரு. ஒன்றும் செய்ய முடியவில்லை, கப்பல கையில் தஞ்சம் போட்டது. ஃபோர்த் ஒன் செம்ம ஷாட்டுங்க, கிளாசிக் ஷாட்டுங்க, உண்மையிலே கேப்ல ஆடி இருக்காரு, தரமான ஒரு அடி. சூப்பரான பேட்டிங் மணி நான்கு. பேட்ஸ்மேன் சூடு ஏற்றி விட்டாங்க, சிக்ஸ் அடிச்சா 500 அப்படின்ட்டு. வாழ்த்துக்கள். அறிவிக்கப்படுகின்றது. நல்ல ஃபீல்டிங், சூப்பர் ஃபீல்டிங், கண்டிப்பாக விட்டுருந்தா பிச்சுக்கிட்டு போயிருக்கும் பின்னாடி. சிங்கிள் இரண்டு வீரர்கள் முடிவு பெற்ற நிலையில் விக்கெட் இழப்பு ஏதும் இன்றி 21 ஓட்டங்களை எடுத்துள்ளனர் தேனாங்காடு அணியினர். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 29, விக்கெட்டை லாஸ் பண்ணாமல் அருமையான ஒரு ஸ்டார்ட். மூணே ஓவர் மேட்சுக்கு இப்போயே அவங்க 30 ரன் அடிச்சிட்டாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு பிரசன்னா
ஷாட் என்ன ஷாட் ஆஹா அங்க ஒரு கேட்ச் மிஸ் கேட்ச் மிஸ்டேக் செய்யப்பட்டு ஒரு ஓட்ட சிங்கிள் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் பிரபு ஓப்பன் இறங்கினவர் மூணாவது ஓவரில் ரெண்டாவது பால் பிடிக்கிறாருங்க ஷாட் அருமையான ஷாட் பாயிண்டில் தரமான ஒரு கட்டிங் மீட் பண்ண மொதல் பாலே நாலாக மாற்றிருக்காருங்க போட்டாருங்க சரியான அடிங்க தெளிவான ஆறுங்க மீட் பண்ண ரெண்டாவது பாலே ஆறு ஃபஸ்ட்டு பாலே நாலு போச்சுங்க பின்னாடி பொத்துக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி பொத்துக்கிட்டு போச்சு பின்னாடி நாலு ரன்னு ஷாட் பால் கேட்சுக்கான வாய்ப்பா கேட்ச் அருமையான ஒரு டேக்கன் விக்கெட் சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் நீலமணி விக்கெட் அருமையான த்ரோங்க சூப்பரான த்ரோ அடிக்கலாம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் மது நியூ போலர் பாலா நல்ல பேஸ் போடக்கூடிய போலர் பாலா 18-47 அடிக்கணுங்க சும்மா கிடையாது முதல் பந்து ஃபர்ஸ்ட் பாலே ஒய்டு போட்டாருங்க ஆஃப் சைடு முதல் பந்து சரியா படல சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் செபாஸ்டின் செம்ம லைனுங்க அருமையான ஒரு லைனு சிங்கிள் ஷாட் எக்ஸலண்டான சூப்பர் ஷாட் நாலு மது பேட்ல இருந்து ஒரு கம்பேக் பவுலர் கிட்ட இருந்து ஷாட் பால் மறுபடியும் அதே லைன் சேம் லைன் ஷாட் பால் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு டீம் ஸ்கோர் 9 விக்கெட் லாஸ் பண்ணாம ரெண்டாவது பவுலராக நீலமணி நீலமணி டு மது செம்ம ஏற்காருங்க பர்ஃபெக்டான பந்துங்க சிறந்த முறையில் லெஃப்ட் சைடு அடிக்கப்பட்ட பந்து ஒரு ஓட்டத்திற்கான வாய்ப்பு சிங்கிள்
नीलमणि वे மூணாவது ஓவர் போறதுக்கு நியூ பவுலர் ஃபைசல் ஃபைசல் டு செபஸ்டின் முதல் பந்து இரண்டு முறை சாமா சீனிங்க உள்ள குத்தி வெல்ல வந்துச்சுங்க அந்த பால் அருமையா இருந்துச்சு டட் பால் சா இரண்டு முறை பால் உயரே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஐயோ கேட்ச் டிராப் ஆங்க இரண்டு முறை லெக் சீல் அடிக்கப்பட்ட பந்து आटी पे மேட்ச் வின் பை தேனாங்காடு லெஃப்ட் பிரதர்ஸ் இந்த மேட்ச் வின் பண்ணிருக்காங்க ரவீந்திரோஸ் கிரிக்கெட் கிளப்